தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட சுகாதார வளாகத்தை பேரூராட்சி நிர்வாகம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திறக்க மறுப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆண்டிப்பட்டியில் கடந்த 2020-21 ஆம் ஆண்டு 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான நவீன சுகாதார வளாகம் கட்டி கொடுக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆன நிலையிலும் இதுவரை திறந்து வைக்கப்படாததால் பொதுமக்கள் சிறுநீர் கழிக்க கூட இடமில்லாமல் தவித்து வருகின்றனர். மேலும் திறந்த வெளியில் சிறுநீர் கழிப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் அதிமுக மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் லோகிராஜன் மற்றும் வரதராஜன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சுகாதார வளாகத்தை பார்வையிட்டனர். மேலும் இந்த சுகாதார வளாகத்தை உடனே திறந்து வைக்க வேண்டும் என்று பேரூராட்சி நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர். 2020-2021 ஆம் ஆண்டில் 11 லட்சம் நிதி உதவியில் ஆண்கள் பெண்களும் அதிநவீன கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கழிப்பிடம் கட்டி முடித்து 3 மாதங்களை திறக்கவில்லை. பலமுறை ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாக அதிகாரி சின்னச்சாமிடம் கேட்டால் அலட்சியம், எந்த பதிலும் சொல்வதில்லை, கேட்டால் கோபப்படுகிறார். நிர்வாக சீர்கேடாக ஆண்டிப்பட்டி பேரூராட்சி உள்ளது. இந்த பொது கழிப்பு திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவும் பொது சுகாதார சீர்கேடு ஏற்பாடு தடுக்கவும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். உங்களை பணிவுடன் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.